ஏன் லைட்டு கலர் சோப்புனா, ஏன்னா இன்னைக்கு உள்ள கதை வந்து ரத்தம் ரத்த பத்தியா தான் இருக்க போகுது. வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்கு நான் ஜெஃப் த கில்லர் பத்தி தான் பேச போகிறேன். கூகுள்ல நீங்க போய் ஜெஃப் த கில்லர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போட்டோவை நீங்க பார்த்திருப்பீங்க. யாரு இந்த ஜெஃப்? ஏன் அவனுக்கு வந்து த கில்லர் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க? உண்மையிலே வந்து ஜெஃப் த கில்லர் ஒரு கிரீப்பி பசா மாதிரி, மாறியில கிரீப்பி பசா தான். கொஞ்சம் பேர் நம்புவாங்க, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இல்லைன்னா நிறைய பேர் நம்புவாங்க, கொஞ்சம் பேர் நம்ப மாட்டாங்க. ஜெஃப் த கில்லர் இந்த ஸ்டாரியை வந்து நிறுத்தி தான் நான் உட்காந்து எழுதுனேன். இதுக்கு முன்னாடியே வந்து இந்த போட்டோவை, அதாவது ஜெஃப் த கில்லர் அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ண இந்த போட்டோ வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த போட்டோவை ஆல்ரெடி நான் இன்டர்நெட்ல பாத்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை, ஆனா நான் பாத்திருக்கேன். ஜெஃப் த கில்லருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஜெஃப் வந்து உண்மையிலேயே ஒரு குட்டி பையன், சின்ன பையன் குட்டினா ரொம்ப குட்டி, சின்ன பையன். இவனுக்கு வந்து 13 வயசு மட்டும் தான், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெஃப்க்கு அம்மா அப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அண்ணனோட பேர் தான் லியூ. ஒரு நாள் அம்மா அப்பா வந்து ஜெஃப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து வீடு மாற போறோம், நம்ம இங்க இருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஜெஃப்க்கு வந்து ஒரே கவலை, ஒரே அழுகை. ஏன்னா ஜெஃப் இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா. அந்த ஸ்கூல்ல வந்து இந்த பையனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. இருக்கிற ஃப்ரெண்டையும் விட்டுட்டு போனா, புது ஸ்கூலுக்கு போனா அங்க வந்து ஃப்ரெண்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுவ ஆரம்பிக்கிறான். அம்மா அப்பா அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நாங்க சொல்றதுதான் கேட்கணும், பிடிவாதம் எல்லாமே பிடிச்சிக்கிட்டு இருக்காத, அம்மா சொன்னா கேட்கணும், நம்ம வந்து இங்க இருக்க கூடாது, வேற இடத்துக்கு கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம ஜெஃப், அதுக்கப்புறம் ஜெஃபோட அண்ணலியும் இருக்காரு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்பாவும் வேற இடத்துக்கு போறாங்க. வீடு மாறி போறாங்க, ஸ்கூலும் மாறி போறாங்க. புது ஸ்கூலோட சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப ஒரு டிப்ரெஷனுக்கே தள்ளி விட்டுருச்சு. கூட்டாளி இல்ல, ஸ்கூல்ல எல்லாரும் ஜெஃப பார்த்து முறைக்கிறாங்க. கிளாஸ்ல யாருமே ஜெஃப் கூட பேசுறது இல்ல, டீச்சர் மட்டும்தான் பேசுறாங்க. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கூட்டாளியே இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, ரொம்ப கஷ்டம் அது. அந்த ஸ்கூல்ல ஜெஃப்க்கு இருக்கிற ஒரே கூட்டாளி யாருன்னு பாத்தீங்கன்னா லியூ, அதாவது ஜெஃபோட அண்ணன். ரெண்டு பேரும் வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. காலையில போகும்போது ஒன்னா போவாங்க, வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒன்னா வருவாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு நேரத்துல மட்டும் தான் ஒன்னா இருப்பாங்க. மிச்ச நேரத்துல எல்லாமே ஜெஃப் தனியா தான் இருப்பான். தனியா இருக்கிறதுனால அந்த பையன் வந்து டிப்ரெஸ்ட் ஆயிட்டான், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டான். 13 வயசுல இந்த பையன் வந்து ஒரு கொலகாரனா ஆயிருக்கான். ஏன் கொன்னா, எதனால கொன்னா, முக்கியமா யார ஆரம்பத்துல ஜெஃப் பாக்குறதுக்கு நல்லா இருப்பான், அவனோட கேரக்டர் கூட நல்லா இருக்கும். போக போக இந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறான். முடிய வட்ட மாட்டான், முடி வந்து நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனோட கண்ணு சுத்தி வந்து அப்படி கருப்பா இருக்கும், சரியா தூங்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சும்மா சும்மா சிரிப்பான், சிரிக்கிறதுனா இன் ஸ்மைல். ஆனா அந்த பையன் வந்து தேவையில்லாம சிரிப்பா, சும்மா சும்மா சிரிப்பான். கிளாஸ்ல ஒண்டியா இருக்கும் போது சிரிப்பான், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா சிரிப்பான், சிரிச்சுக்கிட்டேதான் இருப்பான். ஒரு நல்ல பையனா இருந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கெட்ட பையனா ஆயிட்டான். ஒரு கெட்டவனுக்கு பின்னாடி, அது கெட்டவன் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல கண்டிப்பா எல்லாரும் வந்து நல்லவங்களதான் இருப்பாங்க. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, ஜெஃபோ அண்ணனும் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது 3 சீனியர், அந்த ஸ்கூல்ல படிக்கிற 3 சீனியர் வந்து இந்த பையனுங்க, 2 பையனுங்க கிட்ட வந்து காசு கேட்டிருக்காங்க, மிரட்டி காசு கேட்டிருக்காங்க. அதுவும் கையில கத்தியை புடிச்சுக்கிட்டு, அண்ணனோட சட்ட கோளரை புடிச்சிட்டு, நீ காசு கொடுக்கலன்னா உனக்கு சொருக்கி கொடல வெளியாக்கிருவேன்னு அண்ணன் பயந்துகிட்ட என்ன பண்ணிருக்காரு, காசு எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணங்காரன் காசு கொடுக்கறத ஜெஃப் பாத்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், காப்பாத்துங்கன்னு ஒண்ணு கத்த கிடையாது. இந்த பையன் என்ன கத்துறானா, நீங்க அவனுங்க கிட்ட எல்லாம் காசு கொடுக்குறீங்க, காசு திரும்பி வாங்குங்க அப்படின்னு அந்த 3 பையன்களுக்கு கடுப்பாயிருச்சு. ஆத்திரத்துல அந்த 3 பையனுங்க ஜெஃப போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெஃப் சும்மா இருப்பானா, இவன் வந்து அடி வாங்கிட்டு பெசாம இருக்க கிடையாது. என்ன பண்ணிருக்கானா, அந்த 3 பையன்களை ஒரு பையன் வந்து கத்திய பிடிச்சிருந்தான்னு சொன்ன இல்லையா, கத்தியை புடுங்கிட்டு ஒரே சொருவு. 3 பேர் இருந்தாங்க, ஒருத்தனுக்கு காயமாச்சு, 2 பேர் வந்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் வந்து அப்படியே ஓடி போயிட்டாங்க. அந்த நேரத்துல லியூ இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவரோட தம்பிய பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எங்க இதுடா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு, நீ இப்படி இருக்க மாட்டிய அப்படின்னு. அங்கேயே அந்த சண்டை வந்து நிக்க கிடையாது, ஒருத்தனை குத்திட்டான் இல்லையா அவனுக்கு வந்து செம்ம காண்டு ஜெஃப் மேல. கொஞ்ச நாள் அப்படி போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெஃப் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான். அந்த பார்ட்டியில தண்ணி இருந்திருக்கு, சாப்பாடு இருந்திருக்கு, தண்ணினா ஓட்கா அந்த மாதிரி. இந்த 3 பையனுங்க மறுபடியும் ஜெஃப் கிட்ட வந்து சண்டை எழுத்துருக்காங்க. சண்டேல அந்த 3 பையன்ல ஒரு பையன் என்ன பண்றானா, ஓட்கா இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஓட்கானா தெரியும் தானே, அதை வந்து எடுத்து ஜெஃபோட மூஞ்சில உரையாட்டி இப்படி
இப்படி ஊத்திட்டோம்னா மூஞ்சி வந்து அப்படி ஈரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டர் வச்சு ஜெஃபோட மூஞ்ச கொளுத்திட்டாங்க. ஓட்காவும் நெருப்பும் படும் போது என்ன நடக்கும்னா நெருப்பு மாரி அது வந்து பத்திக்கும். சோ ஜெஃபோட மூஞ்சி வந்து அப்படி பத்திக்குச்சு. வழியில ஜெஃப் கத்துறா, அதோட அங்க மயக்க போட்டதுதான். அடுத்த நாள் ஜெஃப் எந்திரிக்கும் போது அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல கட்டில படுத்திருக்கா, மூஞ்சி ஃபுல்லா பேண்டேஜ் ஃபுல்லா சாத்தி 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 இருக்கு. அம்மா அப்பா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பையன் உயிர் தப்பிச்சுட்டான்தான், ஆனா பையனோட மூஞ்சி வந்து ரொம்ப மோசமாயிருச்சுன்னு பத்திக்குச்சு. தோல் எல்லாமே எப்படி உறிஞ்சி பத்திக்குச்சு, உதடெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணு இந்த தோல் எல்லாம் இல்ல. அம்மா அப்பா வந்து பயந்துகிட்டு இருக்காங்க, எப்படி ஜெஃப் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்த போறோம், கண்டிப்பா அந்த பையன் அழுவான், கண்டிப்பா அந்த பையன் வந்து ரொம்ப கவலையாயிருவான். டாக்டர் ஜெஃபோட முகத்துல இருக்கிற அந்த பேண்டேஜை கட்டும் போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து தைரியமான ஒரு பையன், நீங்க வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஜெஃபோட முகத்துல இருக்கிற பேண்டேஜ ஒண்ணுனா கழட்டுறாங்க, இங்க கழட்டுறாங்க, இங்க கழட்டுறாங்க, 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 கழட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெஃபோட கையில ஒரு கண்ணாடியை கொடுக்குறாங்க. ஜெஃபோட முகம் பாக்குற கண்ணாடி மிரர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜெஃப் என்ன பண்றான் தெரியுமா, கண்ணாடி இப்படி பிடிச்சிட்டு அம்மா அப்பா வந்து பயந்துகிட்டு இருக்காங்க, ஐயோ அந்த பையன் அழுந்துற போறான் அழுந்துற போறான் அழுந்துற போறான்னு. அந்த பையன் என்ன பண்றான், கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு என்ன சொல்றனா, எனக்கு இந்த முகம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றான். சீரியஸா, அந்த பையனுக்கு வந்து சிரிச்சிட்டான், அவ்வளவு சந்தோஷம், அவனோட அந்த முகத்தை பார்த்து சந்தோஷம் பட்டு எனக்கு இந்த முகம் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றான். திருக்கா அவனோட முகம் பத்திக்குச்சு. பத்திக்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப துருவாயிட்டான். டாக்டர் ஜெஃபோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பெயின் கில்லர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த பையனுக்கு என்ன வலிக்கும் அப்படின்னு சொல்லி பெயின் கில்லர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, மருந்து வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பையன் ஏன் அப்படி சிரிச்சுக்கிட்டு முகத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா, ஏன்னா அது வந்து பெயின் கில்லர்ஸோட சைட் எஃபெக்ட் தான், வீட்டுக்கு கொண்டு போங்க, தூங்கி எஞ்சா சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த நாலு ராத்திரி என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஜெஃப் கூட தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஜெஃப் என்ன பண்றான்னா, அமைதியா ரூமுக்கு அது திறந்து கிச்சனுக்கு போயிருக்கான், அந்த வீட்டு குசினிக்கு போயிருக்கான். குசினில என்னத்தையோ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். அம்மாக்கு வந்து அந்த சத்தம் கேட்டுருச்சு. அம்மாவும் எந்திரிச்சு கீழே படிக்கட்டு இறங்கி போறாங்க. குசில பாக்குறாங்க, ஜெஃப் வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், கையில வந்து என்னத்தையோ பிடிச்ச என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த பையனுக்கு பசிக்குது போல, சாப்பாடு தேடுறான் போல அப்படின்னு சொல்லி ஜெஃப் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த பையன் ஸ்லோமோல திரும்புறான், ஓகேவா, அம்மா அப்படி பின்னாடி இருக்காங்கன்னா இப்படி அந்த பையன் திரும்புறான். அம்மா பார்த்து கத்தி, ஏன்னா அந்த பையன் கையில கத்தி பிடிச்சிருக்கான், கத்தி ஃபுல்லா ரத்தம் சொட்டு 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 சொட்டுன்னு ஊத்துது. இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, அவனோட மூஞ்சி கீறி இருக்கான். அது எங்க கீறி இருக்கானா, இங்கிட்டும் இங்கிட்டும் கீறி விட்டுருக்கான். கீரலை வெட்டுறது கத்தியில, கத்தியில இப்படி இப்படி செஞ்சாலே இங்க வெட்டுறது இங்க வெட்டுறது அந்த மாரி. ஏன் அப்படி பண்ணானா, அப்போதான் அந்த பையன் வந்து, இப்போ நம்ம சிரிக்கிறோன்னா எப்படி சிரிக்கிறோம், ஸ்மைல் ஸ்மைல் பண்றோன்னு எப்படி ஸ்மைல் பண்றோம், இப்படி ஒரு எனர்ஜி வேணும் அதுக்கு, சிரிக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த பையன் ஏன் வெட்டினானா, அப்போதான் அந்த பையனோட முகம் வந்து எப்பவுமே சிரிச்ச மூஞ்சா இருக்கும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஃபாஸ் பண்ணி சிரிக்க வேணாம், இப்படி பண்ணாமே மூஞ்சி வந்து சிரிச்ச மாதிரியே தான் இருக்கும். அதுக்காக அப்படி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கானா, கண்ணு இருக்குல்ல கண்ணு, இந்த இது இருக்குல்ல கண்ணு, இது கொளுத்தி விட்டுருக்கான் லைட்டர்ல, இங்க ஒரு கொளுத்து இங்க ஒரு கொளுத்து. அப்போதான் அந்த பையன் வந்து, இப்ப நம்ம வந்து கண்ணு இப்படி 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 சிமிட்டுவோம் தானே, சோ ஏன் கொளுத்தி இருக்கானா, அப்போதான் அந்த பையனோட முகத்தை வந்து அவனால பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா, கண்ணு அப்படி சிமிட்டாம பிளிங்க் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்க முடியும், அவனுக்கு அந்த முகம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். அம்மா கத்துனதுக்கு அப்புறம் ஜெயஃப் என்ன பண்றானா, பட்டுனே கையில வச்சிருக்கிற கத்திய அம்மாவோட வயிறுல ஒரே குத்து குத்தி 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 சொந்த அம்மாவை கொண்டு இருக்கான். குசினில ரொம்ப பெரிய சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற அப்பாவும் கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்பாவையும் ஜெஃப் வந்து குத்தி 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 கொண்டு இருக்கான், ரெண்டு பேரையும் கொண்டுட்டான். கொண்டதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்றான்னா, ரூமுக்கு போறான், அதாவது அண்ணன் தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூம்பு, கதுவை திறந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற அண்ணனை குத்தி 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 கொண்டுட்டான். ஒரே நாள் ஒரே ராத்திரி மூணு பேரையும் சொந்த ஃபேமிலியே ஜெஃப் கொண்டு இருக்கான். ஏன் கொண்டா தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப் அப்படியே காணா போயிட்டான். அந்த வீட்டில் வந்து மூணு பேரோட போன மட்டும் தான் இருந்திருக்குது. ஜெஃப் எங்கே போனானே தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷமாயிருச்சு, ஜெஃப் கண்டிப்பாக இறந்து போயிருப்பான் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப் இன்னும் சாக கிடையாது. இப்போ ஜெஃப் உயிரோட இருந்தா, இவர் மிந்தி வந்து சின்ன பையனா இருந்தா, இப்போ வந்து பெரிய ஆளா ஆயிருப்பாரு கண்டிப்பா. இவர் எப்படி ஆளுங்களை கொல்லுவார்னா,
இவருக்கு எந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அவரோட இஷ்டத்துக்கு அந்தந்த வீட்டுக்கு போவார். அதை எப்படி போவார்னா, ஜன்னல் வழியா ராத்திரி நேரத்துல ஏறி குதிச்சு உள்ளுக்கு போய் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ரூமுக்குள்ள பூந்து ஒன்னே கட்டல் கீழே ஒளியவாரு. சோ கட்டல் கீழே நீங்க பாத்துக்கோங்க ராத்திரி நேரத்துல யாராவது இருக்காங்களான்னு. அது ஒன்னே சில கட்டில் நீங்க பாத்தீங்கன்னா சிலது கோசமா இருக்கும், சிலது வந்து கட்டில் கீழே அப்படி சாத்தி இருக்கும், உள்ளுக்கு ஒளிய முடியாது இல்லையா. ஒளிய முடியாட்டினா அலைமாரி கபட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒளிஞ்சுப்பாரான். ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொல்ல வேண்டிய ஆளு வந்து தூங்கினதுக்கு அப்புறம் அமைதியா வெளிய வந்து நடந்து வந்து கத்தியால குத்தி 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 கொண்டுருவாரு. ஒருத்தவங்களை கொல்லும் போது ஜேக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம், அப்படி அவன் வந்து சந்தோஷமா இருப்பான். ரத்தத்துல பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அதுதான் ஜெஃப் தி கில்லரோட கிரீப்பி பாஸ்தா. ஜோக்கா இருக்கா அந்த கதை? ரத்த கலர் இப்போ சோப்பு கலர். ஏய் இது பிங்க்கு, இங்க சோப்பு. ஓகே இதுதான் சோப்பு, இதுதான் சோப்பு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்மைல், இது சிரிக்கிறது, அப்ப அது வந்து என்னது? அதுவும் சிரிக்கிறதுன்னு இல்லை, இதுக்கு பேர் என்னது? சிரிப்புக்கா, சிரிப்பா, சிரிக்கிறது ஹஹஹா என்னது? இது சிரிக்குது ஹஹஹா என்னது? மறுகையா? மீன்மா ஆ ஆ சொல்லுங்க. ஆ ஆ ஆ மேம் அப்போ ஆஹோ அடைச்சிக்கிட்டு செத்துருவோம் போட்ட தண்ணி இல்லை வேற. இப்போதான் நான் வந்து ஓட் போட்டு வந்தேன். தருதா 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 பிஸ்கோட் ரொம்ப பெருசா இருக்கு. நான் வந்து யாரையும் ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன். நான் சொல்ற கதை எல்லாமே உண்மை, நீங்க நம்பணும். நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு வீடியோலையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்பணும்னா நம்புங்க, நம்பாட்டி நம்பாதீங்க. நம்பணும்னா நம்புங்க, நம்பாட்டி நம்பாதீங்க. நம்பணும்னா நம்புங்க, நம்பாட்டி நம்பாதீங்க. நம்பணும்னா நம்புங்க, நம்பாட்டி நம்பாதீங்க. நீ வந்து இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க, பிடிவாதம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னது பையே.